ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் அனுப்புகிற மெயிலில் வந்து எப்படி பாஸ்வேர்டு செட் பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்புறது அதாவது செக்யூர்ட் அண்ட் என்கிரிப்டட் பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்புறது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அவங்க ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும் அந்த நீங்கள் சொல்கிற பாஸ்வேர்டு சொன்னால் மட்டும்தான் அந்த மெயில் ஓப்பன் பண்ணுற மாதிரி எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்வேர்க்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிக்கோங்க இப்போது என்னுடைய அக்கௌண்ட் வந்து நான் சைன்இன் பண்ணியிருக்கேன் ஸோ ஜிமெயிலில் கிளிக் பண்ணி நீங்கள் கூகுளில் போயிட்டு ஜிமெயிலில் சைன்இன் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு மெயிலை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ நான் மெயிலை ஓப்பன் பண்ணிட்டேன் என்னுடைய மெயிலில் வந்து இப்போ நான் ஒரு செம் சாம்பிளுக்கு ஒரு மெயில் அனுப்புகிறேன் ஸோ நீங்கள் கம்போஸ் பண்ணிக்கோங்க கம்போஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கம்போஸ் பண்ணிக்கோங்க இப்போ கிளிக் பண்ண உடனே ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய என்னுடைய மெயிலுக்கே நான் ஒரு மெயில் அனுப்புகிறேன் சாம்பிள் மெ மெயிலு ஸோ இப்போ என்னோட லியோடெக் அந்த மெயிலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் ஸோ அதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படி நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நான் என்னுடைய மெயிலுக்கு நான் டைப் பண்ணிக்கிறேன் லியோடெக் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டின் அட் ஜி மெயில் டாட் காம் அப்படின்னு போட்டுக்கிறேன் சப்ஜெக்டை வந்து சாம்பிள் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் சிஏஎம் பிஎல்இ சாம்பிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஸோ திஸ் இஸ் சாம்பிள் மெயில் அப்படின்ட்டு நான் டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் இந்த மெசேஜை வந்து நான் என்கிரிப்ட் பண்ண போகிறேன் லாக் பண்ணி நான் மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்னுடைய மெயிலுக்கு அனுப்ப போகிறேன் ஸோ இங்கே கீழே ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபிடென்ஷியல் மோட் அப்படின்ட்டு இருக்கும் ஆன் ஆஃப் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன் ஆகிடும் ஸோ இப்போ இதுதான் நம்ம லாக் பண்ணி ஒரு என்கிரிப்ட் பண்ணி நம்ம மற்றவங்களுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணி அனுப்புகிறது ஸோ நீங்கள் அது அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும் ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபிடென்ஷியல் மோடு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஸோ இதில் வந்து செட் எக்ஸ்பிரியேஷன் ஸோ அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இந்த மெயில் வந்து எத்தனை நாளில் டெலீட் ஆட்டோமேட்டிக் டெலீட் பண்ணி ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆப்ஷனும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒன் டேல டெலிட் ஆகணுமா இல்லை எத்தனை நாளில் டெலிட் ஆனும் ஒன் வீக்காக ஒன் மந்த்தா த்ரீ மந்த்து ஃபைவ் இயர்ஸாக ஸோ அந்த டேட்டுக்குள்ளே அந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக் டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எம்எஸ் கோடு பாஸ்கோட் எஸ்எம்எஸ் பாஸ்கோட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பா ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜை வந்து அந்த பாஸ்வேர்டு அண்ணியை வந்து உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறவங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் அந்த மெயில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம் ஸோ அதால் எஸ்எம்எஸ் பாஸ்கோர்டு அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்றது இப்போ கொடுத்துக்கோங்க நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம் சேவ் கொடுத்துக்கோங்க கொடுத்த உடனே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சென்ட் அப்படின்ட்டு கொடுக்கலாம் சென்ட்டுன்னு கொடுத்த உடனே இப்போ வந்து உங்களுடைய நம்பர் கேட்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்டுன்னு கொடுக்குறேன் சென்ட்டுன்னு கொடுத்த உடனே இப்போ வந்து உங்களுடைய நம்பர் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துக்கோங்க இப்போ நான் என்னுடைய நம்பரை நான் கொடுக்குறேன் கொடுத்த உடனே இந்த நம்பருக்கு அவங்க வந்து இந்த இடத்துல உங்கள் நம்பர் கொடுத்துக்கோங்க இந்த நம்பருக்கு தான் அந்த எஸ்எம்எஸ் பாஸ்கோடு வரும் அந்த கோடை நீ வந் நீங்கள் வந்து உங்களுடைய யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் அந்த இது வந்து ஓப்பன் ஆகும் இப்போ சென்ட்டு அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம் இப்போது நம்ம மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு ஸோ இந்த மெயில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அவங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நான் அந்த மெயில் ஐடியும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம மெயில் அனுச்சிட்டோம் இப்போது வந்து சென்ட் பண்ண மெயிலை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போது அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து லாகின் பண்ணிக்கலாம் லியோடெக்த் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபிஃப்டின் அட் ஜிமெயில் டாட் காமு பார்த்திங்க அப்படின்னா சாம்பிள் அப்படின்ட்டு ஒரு மெயில் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை நான் ஜூம் பண்ணி கட்டுறேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது திஸ் திஸ் மெசேஜ் வாஸ் இன்ட் கான்ஃபிடென்ஷியல் மோடு ஸோ ஓப்பன் வியூ ஆன் கண்டென்ட் அப்படின்ட்டு இருக்குது ஸோ இப்போ நம்ம இந்த மெயிலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ என்ன ஆப்ஷன் கேட்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெரிஃபை அண்ட் ஐடென்டிஃபை அப்படின்ட்டு கேட்குது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சென்ட் பாஸ்கோர்டு இப்போ இந்த மேலே யாருக்கு அனுப்பிச்சிங்களோ அவங்க வந்து இதை வியூ பண்ணணும் அப்படின்னா சென்ட் பாஸ்கோர்டு அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இதில் வந்து சென்ட் பாஸ்கோர்டு அப்படின்னா உங்களுடைய யார் அமிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த நம்பர் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க அந்த நம்பருக்கு ஒரு பாஸ்கோர்டு போகும் அந்த நம்பரை இவங்க என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அந்த நம்பரை வந்து உங்களுக்கு உங்களுக்கு அமுச்சவங்க கிட்டே நீங்கள் கேட்டால் தான் அவங்களுக்கு அவங்க தான் இந்த மெயில் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இந்த இதில் இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம அவங்களுக்கு அந்த நம்பர் போகும் ஓடிபி மாரி அந்த ஓடிபி வந்து அவங்க சொல்லும்போது நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த வந்து மெயில் ஓப்பன் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் இப்போது அந்த மெயில் இப்போ வந்திருக்கு அதை நான் என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க சம்மிட் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க சம்மிட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா தெரியும் திஸ் சாம்பிள் மெயில் அப்படின்ட்டு அந்த கண்டென்ட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கண்டென்ட் எக்ஸ்பீரியர் எப்போது இது வந்து ஸோ இந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன் டேக்குள்ளே நம்ம டெலிட் ஆகிடும் ஏன்னா தான் நம்ம அங்கே செட் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க எந்த வந்து மெயிலை வந்து அவங்க காப்பி பண்ண முடியாது பேஸ் பண்ண முடியாது ஃபார்வேர்ட் பண்ண முடியாது ஸோ எந்த ஆப்ஷன்ஸும் அவங்க யூஸ் பண்ண முடியாது ஸோ ஜஸ்ட் அவங்க ரீட் மட்டும் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரீட் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த ஒன் டேக்குள்ளே டிலீட் ஆகிடும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது ரொம்ப சேஃபாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளிக் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை